அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய மேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சிம்ம சூரியனும் மக நட்சத்திரமும். சூப்பராக இருக்குல்ல. எதை பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு ராசி கட்டத்தில் சிம்மத்தில் சூரியன் இருக்கார். அவர் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்த காம்பினேஷன் ஜாதகருக்கு எந்த விதமான நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம். சிம்மத்தில் சூரியன் இருந்தாலே அது நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். மக நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கும்போது நல்ல ரூலிங் பவரில் இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. இருந்தாலுமே ஜாதகருக்கு எது நன்மையை தரும் அப்படின்னு ஒன்றுமா பார்க்கும்பொழுது, சிம்ம சூரியன் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், அப்போ நவாம்சத்தில் சூரியன் மேஷத்தில் இருப்பார் இல்லைங்களா. அப்படி இருக்கும் பொழுது அந்த தசாபதி காலம் ஜாதகருக்கு மிக 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 அருமையான அற்புதமான நல்ல பலன்களை தரும். ஏன்னா ராசியிலையும் எப்படி இருக்கார், ஆட்சியாக இருக்கார், அம்சத்தில் உச்சமாக இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக மகன் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்போது மட்டுமா அவர் மேஷத்தில் வருவார். அம்சத்தில் இந்த அமைப்பு ஜாதகருக்கு ஒரு மிக தகுதி வாய்ந்த, தகுதிக்கு மீறிய பதவிகளை கொடுக்கும். அது எப்படின்னா, ஒரு நிறுவனத்துக்கு தலைமை தாங்குகிற அளவுக்கு தகுதியை கொடுக்கும். மேக்சிமம் அரசியல்வாதியாக போனார்னா ஒரு கட்சிக்கு தலைவராகக்கூடிய சூழல்லாம் ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது, எந்த ராசியில் இருக்குது, எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது, அப்படி அதை வச்சு தான் அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நன்மையை தருமா தீமையை தருமாலாம் நம்ம சொல்ல முடியும். ஸோ எந்த அளவுக்கு நன்மை எந்த அளவுக்கு தீமை அப்படிங்கிறது கிரகங்கள் ராசியிலையும் அம்சத்திலையும் இருக்கின்ற இடத்தை பொறுத்து தான் நாம் தெளிவாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல முடியும். இந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது சிம்மத்தில் சூரியன் ராசியில், அம்சத்தில் மேஷத்தில் சூரியன் அப்படிங்கும் பொழுது இரண்டுமே பவர்ஃபுல்லான அமைப்பு. அப்போ சூரிய தசை சூரிய புத்தி காலகட்டத்தில் எப்படி தருவோம், ஜாதகருக்கு அதி அற்புதமான நற்பலன்களை தவிர வேறு எதுவுமே தருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது ஒரு பொதுவான பலனாலும் பொருந்தி வரக்கூடிய பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் அது உங்களுக்கு உயர்வான இடத்திற்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மனசில் வாங்கிக்கிங்க. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதும் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.